காவிரி நீர் தமிழகத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் வந்து ஒரு 50 ஆண்டுகால வரலாறு உள்ளடக்கியது. நாகப்பட்டினத்துல ஒரு விவசாயி வந்து கருகிய பயிரை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் கீழே உருவாக்கப்பட்ட அமைப்புகள் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் முடிவு பண்ணுச்சுன்னா இது வந்து நிச்சயமாக தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த அதிகாரம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட கையில இருக்கு. அதை பற்றி ஒண்ணுமே விமர்சனம் பண்ணாம மாநில அரசு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கர்நாடக அரசு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதை கொடுக்க வைப்பதற்கான ஏற்பாடு ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஒட்டுமொத்தமாக 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படிங்கிற அந்த கோணத்துல பார்ப்பது குறைவாப்பா. ஊழலற்றவர்கள் அப்படிங்கிற அந்த கவசம், அந்த கவசத்துல விழுந்திருக்கக்கூடிய விரிசலாகத்தான் சிஏஜி ரிப்போர்ட். இந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு பிரதான வழக்கில் கூட லோக்பால் வந்து தலையிட்டதா தெரியல. இப்ப 4 வருஷமா லோக்பால் தூங்கிட்டு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற மோடியினுடைய பிம்பம் வந்து இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த தவறுகள் நடப்பதற்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். பிரதமர் அலுவலகம் காரணமா, பிரதமர் காரணமாங்க, புதிய இந்தியா அதுல சாதியாக பிரிந்திருக்கிறார்கள், அதுக்குள்ள பாகுபாடு இருக்கு, அவர்கள் மத்தியில வந்து சமூக ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் வந்து மறைச்சிட்டு வெறும் இந்துக்கள் அப்படிங்கிற முறையில அவங்க ஒண்ணு சேர்க்கறதுக்கு முயற்சி. மனுவின் நீதியில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக சமூக நீதிக்கு குரல் கொடுக்க முடியாது. சமூக நீதி முன்னுக்கு வந்தால்தான் சாதிய நீதிங்கிறது பின்னுக்கு போகும். அப்ப நீங்க இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்றீங்க, இந்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட சாதியினுடைய பொருளாதார நிலைமை ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? இந்த 30 ஆண்டுகள் போராட்டம் வந்து பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுடைய அந்த பிடிவாதமான துணிச்சல், அவர்களுக்கு துணை செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல வெகுஜன அமைப்புகள்ல குறிப்பாக மலைவாழ் மக்கள் சங்கம், இவங்க பூரா சந்தன மரம் கடத்தினவங்க, இவங்கெல்லாம் வந்து சமூக விரோதிகள், பாச்சாத்தி மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பேசினாரு, வெளியில ஊடகங்கள் மத்தியிலையும் பேசினாரு. ஆனா கிராமத்துல எல்லா மக்களும் தாக்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள். சமுதாய ஏணிப்படியில கடைகோடியில இருக்கிறவங்க இவங்க மேல கை வச்சா கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படிங்கிற அந்த ஆளும் வர்க்க அதிகார வர்க்க சிந்தனைக்கு கிடைத்த சம்மட்டி அழிதான். சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் முக்கியமான செய்திகள், அதன் பின்னால் இருக்கிற அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் வாசுகி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். காவிரி பிரச்சனை தான் இப்போ பிரதானமாக அரசியல் பிரச்சனையாக இருக்கு. காவிரி பிரச்சனையில என்ன தீர்வு தேவைன்னு தமிழ்நாட்டு சார்பில் நம்ம வலியுறுத்துறோம். காவிரி நீர் தமிழகத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் வந்து ஒரு 50 ஆண்டுகால வரலாறு உள்ளடக்கியது. கடந்த காலத்துல சின்ன சின்ன ஒப்பந்தங்கள் நடக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும், ஆனா அந்த முடிவுகள் வந்து அமலுக்கு வராது. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இருந்தது. கடைசியில நம்ம வந்து உச்ச நீதிமன்றம் போய் பல்வேறு மட்டங்கள்ல சட்ட போராட்டம் உள்பட அரசியல் போராட்டம் உள்பட நடத்திய பிறகு அதுக்கான ஒரு மெக்கானிசம்ங்கிறது வந்தது. காவிரி நீர் மேலாண்மை வாரியம், அதே போல ஒழுங்காற்று அமைப்பு, ரெகுலேட்டரி போர்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்தாச்சு. அதே போல மிக தெளிவாக சாதாரண காலங்களில் வந்து எவ்வளோ தண்ணீர் வரணும் தமிழகத்துக்கு, பற்றாக்குறை காலத்தில் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது பூரா எல்லாம் பேசப்பட்டு முடிவெடுத்தாச்சு. ஆனால் அந்த முடிவை அமல்படுத்துறதுலையும் ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசு வந்து மறுக்குது, பின்வாங்குது, அல்லது வேற ஏதாவது சால்ஜாப்பு சொல்லுது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடி போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 1,50,000 ஏக்கர்ல. இப்போ கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வரல. வழக்கமாக June 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து விடுவாங்க. இந்த முறையும் தமிழக அரசு திறந்து விட்டுச்சு. ஆனால் தண்ணி இருந்தால் தானே கடைமடை பகுதிகளுக்கு வரும். கர்நாடகாவிலேருந்து தண்ணி வந்தால் தானே நம்ம வந்து கொடுக்க முடியும். அதனால கடைமடை பகுதிகள் வந்து பெரிய சீரழிவை வந்து சந்திக்குது. பல இடங்களில் பயிர் கருகி இருக்கு, நிறைய இழப்பாயிருக்கு. நாகப்பட்டினத்துல ஒரு விவசாயி வந்து கருகிய பயிரை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உயிரிழந்தார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில நீங்க கொடுங்கன்னு நம்ம வந்து கேட்டோம், கேஸ் போட்டோம் தமிழகத்தின் சார்பாக.
அதுல இந்த மேலாண்மை வாரியம் அதே போல ஒழுங்காற்று அமைப்பு இவங்க எல்லாம் வந்து நம்ம கேட்டதை விட குறைவாக கொடுக்க சொல்லித்தான் சொன்னாங்க. அந்த குறைவாக கொடுக்க சொன்ன தண்ணீரையே கர்நாடக அரசு மறுக்கிறது. அப்ப வந்து அரசியல் சாசன அடிப்படையில உருவாக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் கீழே உருவாக்கப்பட்ட அமைப்புகள் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் முடிவு பண்ணுச்சுன்னா அரசியல் சாசனத்துக்கு முரணான நடவடிக்கையில அது வந்து ஈடுபடுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல கர்நாடக அரசு தண்ணீர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற வற்புறுத்தல் எங்கிருந்து வரணும் அப்படின்னா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வரணும். ஆனா ஒன்றிய அரசு அந்த வற்புறுத்தலை செய்ய மறுக்கிறதுங்கிறதுலதான் காவேரி அரசியல் இருக்கிறதா நான் பாக்குறேன். இது வந்து தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து நிறைய செஞ்சிருக்கு, அதையும் நான் சொல்றேன். இப்ப கூட சட்டமன்றத்துல வந்து ஏகமனதான தீர்மானம், அதாவது இருந்தவர்கள் ஏகமனதான தீர்மானம், திமுகவினுடைய அணிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் உட்பட அதிமுக உட்பட வேற பல கருத்துக்களை சொன்னாலும் தீர்மானத்தை ஆதரிச்சு வாக்களிச்சிருக்காங்க. தீர்மானத்தை வந்து பிஜேபி எதிர்த்து வெளிநடப்பு, பிஜேபி மட்டும் எதிர்த்து வெளிநடப்பு பண்ணியிருக்கு. அதுல வந்து நாங்க சொன்ன திருத்தங்களை நீங்க சேர்க்கல அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் சொன்னதாக கூட ஊடகங்கள்ல தகவல்கள் பார்த்தோம். அதுல வந்து இந்த அணை பாதுகாப்பு சட்டத்தை ஆதரிப்பதாக ஒரு திருத்தம், அதே போல இதற்கு இந்த காவேரி பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண்பதற்கான வழி எதுவும் இந்த தீர்மானத்துல இல்ல அப்படின்னு ரொம்ப கேலிக்குரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. நிரந்தர தீர்வுக்கு ஏற்கனவே ஃபைட் பண்ணி இந்த மெக்கானிசம் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்ப நமக்கு கண் முன்னால இருக்கிற இஷ்யூ இங்க சொல்லப்பட்ட விஷயத்த கூட அரசு கர்நாடக அரசு நிறைவேற்ற மறுக்கிறது. அப்ப தீர்மானத்தினுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த காவிரி நீருக்காக அமைக்கப்பட்ட இந்த முகமைகளும் அதே போல ஒன்றிய அரசும் வலியுறுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். அப்ப அதை வந்து திசை திருப்புவதற்காக ஒன்றிய அரசை டிஃபெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நாங்க திருத்தங்கள் கொடுத்தோம் சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அண்ணாமலை வந்து 16ஆம் தேதி ஒரு நாள் உண்ணாவிரதம், முழுக்க முழுக்க திமுக அரச குற்றம் சாட்டி. இது வந்து நிச்சயமாக தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க, ஏன்னா ஒட்டுமொத்த அதிகாரம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட கையில இருக்கு. அதை பற்றி ஒண்ணுமே விமர்சனம் பண்ணாம மாநில அரசு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே பிஜேபியினுடைய அரசியல் வந்து காவிரி பிரச்சனையிலையும் அம்பலமாகி கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ரெண்டு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக பிஜேபி போராடுது. இப்ப பிஜேபி ஒன்றிய ஆட்சியில இருக்குங்கிறது ஒரு பக்கம், அரசின் கடமை என்று பார்ப்பதா இல்ல அரசியலோட கலந்துதான் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு பாக்குறதா பிஜேபியோட செயல்பாடு? அதாவது அரசனுடைய கடமைன்னு பாத்திருந்தா வந்து இந்த 9 வருஷத்துல பிஜேபி எவ்வளவோ பண்ணியிருக்கணும். இல்ல அந்த கட்சியினுடைய கடமைன்னு பார்த்திருந்தா கூட தேர்தல் வாக்குறுதி 2014ல 2019ல கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள எப்படி அரசியல் செய்வது அப்படிங்கறதுலதான் அவங்களுடைய கவனம் இருக்கு. அதனாலதான் ரெண்டு மாநிலத்திலையும் ஒரு கிளியர் கட்டான ஸ்டாண்ட் எடுக்காம ஒன்றிய அரசை வந்து பாதுகாத்து கொண்டே அங்கங்க இருக்கக்கூடிய மாநில அரசு இவர்களுடைய எதிர்கட்சிங்கிறதுனால அவர்கள் மேல அதிருப்தி வரக்கூடிய விஷயங்களை கூடுதலா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து கர்நாடக அரசு கொடுத்துத்தான் ஆக வேண்டும், அதை கொடுக்க வைப்பதற்கான ஏற்பாடு ஒன்றிய அரசு தான் செய்யணும், ஒன்றிய அரசு இதை செய்ய முன்வராததற்கு தமிழகத்தை வஞ்சிப்பது அப்படிங்கிற அவர்களுடைய அஜெண்டா தான் காரணம். இப்ப ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் பேசும்போது நாங்க இதனாலதான் கூட்டணி விட்டு வெளியில வந்தோம், தேசிய கட்சிகளுக்கு வந்து இங்க ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும், பட் சிபிஎம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாநிலத்திலையும் ஒரே நிலைப்பாடு தான் எடுக்கிறோம். அப்ப இந்த தேசிய கட்சிகள் அதனாலதான் இந்த நிலைப்பாடுங்கிற அணுகுமுறை எப்படி பாக்குறது? ஏன்னா திமுக வந்து காங்கிரஸ் அணியில இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிர்பந்தத்தையும் சேர்த்து வைக்கிறார் எடப்பாடி. அப்ப இது எப்படி பாக்குறது, கட்சிகளுடைய பிரச்சனையா இல்ல இதை எப்படி அணுகணும்னு ஒரு ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் நம்மளால கொடுக்க முடியும்? அதாவது இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா அப்படி நம்ம ஒரு வரியில கருப்பு வெள்ளையா இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு சொல்லிட முடியாது. ரெண்டு மாநிலங்களுமே வந்து பிரச்சனைய சந்திக்குது. இந்த தண்ணீர் பகிர்வு அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு மாநில விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ பாதிப்புக்கு உள்ள நம்ம வந்து எது சாத்தியமோ அதை செய்யணும், அதுதான் இந்த ஒப்பந்தம். அதனால இதை செய்யுங்க அப்படிங்கும்போது கர்நாடகாவில் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. குறைஞ்ச தண்ணி குறைச்சலான தண்ணியா இருந்தாலும் அது தமிழகத்துக்கு வர்றதுனால அங்கே பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரு அரசியல் வில் பவர் இருக்கணும், பொலிட்டிக்கல் வில் இருக்கணுங்கிறத நம்ம எப்பவுமே சொல்றோம். அந்த பொலிட்டிக்கல் வில்லோட அந்தந்த மாநிலத்துல வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து விவசாயிகளோட பேசணும். இதுதான் ஒப்பந்தம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். இங்கேயா இருந்தாலும் அங்கேயா இருந்தாலும்
அந்த நிலைப்பாடு தான் எடுக்கணும். ஆனால் அப்படி பல கட்சிகள் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் சிக்கல். அதனால் இது வந்து கட்சிகளுடைய அந்தந்த மாநிலத்தில் அரசியலாக நம்ம மேலே வரணும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்தோடு தான் அவங்க பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த சமூகத்திற்கு அல்லது ஒட்டுமொத்தமாக இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படிங்கிற அந்த கோணத்தில் பார்ப்பது குறைவாக தான் இருக்கு. சிஏஜி அறிக்கை இப்போ சில லட்சம் கோடிகள் ஊழல்னு வர்றதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தே இருக்கோம். இப்போ வந்து 7.5 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல்ங்கிற மாதிரி வருது. ஆனால் அதை பற்றி ஒரு கனத்த மௌனம் நிலவுது. சிபிஎம் வந்து வரக்கூடிய ஒரு வாரத்தில் வந்து நம்ம ஒரு கருத்தரங்கம் நடத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சிஏஜி அறிக்கை எப்படி பார்க்குறது? அது வந்து ஒரு ரெகுலர் எக்ஸசைஸா இல்லை அதை பிஜேபியோடைய எந்த குற்றம் வெளியில் வந்திருக்கிறதா பார்க்கணும். அதாவது பிஜேபி வந்து தனக்கான ஒரு தோற்றத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு, போலியான பிம்பம் தான். அதில் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள்ங்கிற ஒரு பிம்பமும் சேர்ந்து வருது. இப்போ பீப்புள்ஸ் டெமோக்ரஸி தலையங்கத்தில் கூட என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த ஊழலற்றவர்கள் அப்படிங்கிற அந்த கவசம், அந்த கவசத்தில் விழுந்திருக்கக்கூடிய விரிசலாகத்தான் சிஏஜி ரிப்போர்ட்டை பார்க்குறோம் அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. அப்படின்னு சொன்னால் சிஏஜி ரிப்போர்ட் வந்து அதில் ஒரு முக்கியமான புள்ளி, ஆனால் அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக உயர்மட்ட ஊழலை பார்க்கணும், கவனிக்கணும், தலையிடணும்னு சொன்னால் லோக்பால், அதே போல் லோக் ஆயுக்தா, இது ரெண்டுத்துக்கான சட்டங்களும் வந்து 2013 தான் வருது. யூபிஏ அரசாங்கம் இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்தில் தேர்தல் வந்து மோடி அரசாங்கம் வந்துருச்சு. இவ்வளோ தூரம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அல்லது மாநில பல முதலாளித்துவ கட்சிகளுடைய ஊழல்கள் பற்றியெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து பத்தி பத்தியாக பேசுகிற பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே சிம்பிளாக ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த லோக்பாலுக்கான ஒரு கமிட்டி, 4 பேர் நீதித்துறை, 4 பேர் வந்து நீதித்துறையில் வெளியில் இருப்பவர்கள், இந்த 8 பேர் கொண்ட ஒரு கமிட்டி இத்தனை வருஷம் கழிச்சு போடுறாங்க. அதை போடுறதுக்கே 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ அந்த தாமதம் எதுக்கு? உயர்மட்ட ஊழல் வந்து கண்டுபிடிக்கப்படணும், தலையிடப்படணும், தடுக்கப்படணும்னா இந்நேரம் பண்ணியிருக்கலாம். இது வந்து அமைக்கப்பட்டு ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு பிரதான வழக்கில் கூட லோக்பால் வந்து தலையிட்டதா தெரியல. இப்போ 4 வருஷமா லோக்பால் தூங்கிட்டு இருக்காங்கிற கேள்வி கூட வருது. அப்போ ஏன் அவங்க வந்து ஒன்றும் எடுக்கலைன்னா, அவங்க கிட்ட அந்த முறையான புகார்கள் அவங்க முன்னால வைக்கப்படலை. அப்போ எல்லா விஷயங்களும் மூடி மறைக்கப்படுது அல்லது ஜமுக்காலத்துக்கு அடியில் திணிக்கப்படுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய விரிசல், அதில் ஒரு பகுதியாகத்தான் இது வந்திருக்கு. ரொம்ப கிளியராக அவங்க வந்து பல நலத்திட்டங்கள், குறிப்பாக பிரதமருக்கு ரொம்பவும் நெருக்கமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அதில் ஒரே ஃபோன் நம்பரில் 1000 பேருக்கு சிகிச்சை பார்த்ததாகவும், செத்து போனவங்களுக்கு சிகிச்சை பார்த்து 7.5 லட்சம் பேருக்கு ஒரே மொபைல், 7.5 லட்சம் பேருக்கு ஒரு மொபைல்னாக்க அது எப்படி இருக்க முடியும்? அப்போ அது ஃப்ராடுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ சிஏஜி ரிப்போர்ட் வெளிவந்தாச்சு, இதை பற்றி அவங்க வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து பிஜேபியினுடைய அந்த இதை பார்த்தா நீங்கள் முதல்ல புள்ளி விவரத்தை வெளியிலேயே விடமாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுடைய இமேஜை பாதிக்கும். அவங்க வந்து வெளியில் தம்பட்டம் அடிக்கிற விஷயங்களுக்கு நேர் எதிராக தான் புள்ளி விவரங்கள் இருக்கு. அதனால் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே பல சர்வேக்கள், பல ஆய்வறிக்கைகள் அதை பூரா வந்து வெளியிடாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் இந்திய புள்ளியியல் துறை இருக்குது, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், அந்த கமிஷன் வந்து 2019 கொஞ்சம் முன்னால் வேலையின்மை குறித்த ஒரு ஆய்வு செய்து அந்த விவரங்களை கொடுத்தது. தேர்தல் முடிகிற வரைக்கும் அதை வந்து ரிலீஸ் பண்ணல. அதை எதிர்த்து அந்த புள்ளியியல் துறையிலிருந்த ஒரு சில அதிகாரிகள் வந்து ராஜினாமா செய்தார்கள் அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். அப்போ இது ஒரு பாணி. இந்த பாணியினுடைய இன்னொரு அம்சம் என்னன்னா, இவங்களுடைய இமேஜை வந்து கெடுக்கிற மாதிரி உண்மையான புள்ளி விவரங்களை வெளியிடுகிற அதிகாரிகளை வச்சுக்கிறது இல்லைங்கிறது அடுத்தது. அதுதான் வந்து ஏற்கனவே பொது வெளியில் இயற்கை உபாதைகளை கழிப்பது அப்படிங்கிற அந்த பிரச்சனையிலிருந்து இந்தியா ரொம்ப முன்னுக்கு வந்துருச்சு அப்படின்னு இவங்க தம்பட்டம் அடிச்சதுல வெளிப்படுத்தினாங்க. NFHS 5 சர்வே, அதை வந்து வெளிப்படுத்தின நிறுவனத்தினுடைய டைரக்டர் ஜேம்ஸ், அவரை வந்து நீ ராஜினாமா பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அவர் மறுத்ததுனால அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த சிஏஜி அறிக்கையை வெளிக்கொண்டு வந்ததில் இருந்த 4 முக்கியமான நபர்கள் அவங்கள பூரா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள்ங்கிற அந்த பிக்சரை எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஊழலையே வெளியில் விடாமல், ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலும் அதுக்கு வந்து பதில் சொல்லாமல், புள்ளி விவரங்கள் இவர்களுக்கு எதிராக வரும்போது அதை மறைப்பது அல்லது அந்த அதிகாரிகளை வந்து டிஸ்மிஸ் பண்ணுவது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதுங்கிறது தான் இவங்களுடைய பாணியாக இருக்குது. அதை ஒட்டி தான் நம்ம வந்து சிஏஜி அறிக்கையை
பார்க்கணும். நிச்சயமாக ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற மோடியினுடைய பிம்பம் வந்து இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. அதுல சிஏஜி அறிக்கை இன்னும் அதிகமாக மக்கள் மத்தியில போகணும். அநேகமாக மத்திய அரசினுடைய எல்லா துறைகளிலும் செலவினங்கள் சம்பந்தமாக கோளாறுகள் இருப்பதாகத்தான் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து கூடுதலா இந்த டோல்கேட் பத்தி விவரங்கள் ஜனங்க மத்தியில அது கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு. தமிழ்நாடு உட்பட வந்திருக்கிறதுனால தமிழ்நாட்டுல நேரடியாக, ஆமா, ஆயுஷ்மான் பாரத் வந்து இந்த மாதிரி செத்தவங்க அப்படி இப்படி விஷயங்கள் வந்ததுனால அது வந்திருக்கு. அதே போல இந்த துவாரகா ஹைவே அது வந்து 1 கிலோமீட்டர் ரோடு வந்து 18 கோடிங்கிறதுக்கு ஒப்புதல் வாங்கி 250 கோடி வந்து கணக்கு காமிச்சது அப்படிங்கிறது இந்த 2-3 விஷயங்கள் தான் கூடுதலா வந்திருக்கு. ஆனா நீங்க உள்ள போய் பார்த்தாக்க எல்லா மத்திய அரசினுடைய துறைகள்லயும் இந்த பிரச்சனை வந்து இப்ப நம்ம என்ன கேட்கணும்னா இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு, அப்ப நீங்க இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும்ல, இந்த தவறுகள் நடப்பதற்கு யார் காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். பிரதமர் அலுவலகம் காரணமா பிரதமர் காரணமாங்கிறது உள்பட பார்க்கணும். இப்ப வந்து லோக்பால் உயிரோடு இருந்தால்தான் இந்த மாதிரியான ஊழல்களை எல்லாம் தட்டி கேட்க முடியும். அதை டம்மியா வச்சிருந்தா அது எப்படி கேட்கும்? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம வந்து சிஏஜி அறிக்கைங்கும் போது சேர்த்து பார்க்க வேண்டியது. ஒரு பக்கம் ஊழல் வெளியில வருது, ஆனா இந்தியா கூட்டணியுடைய எல்லா கட்சிகளும் சேர்ந்து எழுப்புற முக்கியமான பிரச்சனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதோட சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்புல மற்ற கட்சிகள் ஒரு பக்கம் பேசலாம், பட் சிபிஎம் வந்து தொடர்ந்து வலியுறுத்து. அது வந்து இது இந்த எல்லா கட்சிகளும் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாலேயே சிபிஎம் வந்து மாநில அகில இந்திய மாநாடு தீர்மானம் மற்ற மத்திய குழு தீர்மானம்ங்கிற வடிவத்திலேயே வலியுறுத்து. எதனால நம்ம வந்து இதை வலியுறுத்தணும்? அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்ற காரணங்களை முதல்ல பார்க்கணும். அவங்க வந்து நிர்வாக ரீதியாக ரொம்ப சிக்கலானது, இதை வந்து நம்மளால பண்ணவே முடியாதுங்கிறாங்க. அவங்க சொல்ற காரணங்களை எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு முதல் முறையாக ஒரு புதிய வேலையை மோடி அரசாங்கத்தோட தலையில சுமத்தி இருக்கும், ஆகவே அவங்க வந்து திண்டாடுறாங்க தத்தளிக்கிறாங்கிற ஒரு தோற்றம் வருது. ஆனா உண்மையிலேயே வந்து 1881 இருந்து 1941 வரைக்கும் எல்லா சென்சஸோடையும் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் தான் நடந்தது. 41 ரிசல்ட் வந்து வெளியிடப்படல, அது வந்து உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம். அதனால கடைசியாக அதிகாரப்பூர்வமாக நமக்கு ரெக்கார்டில் இருக்கிற விஷயம் வந்து 1931 சென்சஸோட எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு தான். மண்டல் கமிஷன் 90களில் கொடுத்த பரிந்துரை கூட இந்த 31 புள்ளி விவரம் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆகணும்னு சொல்ற மோடி அரசாங்கம் இதையே அப்டேட் பண்ண மறுக்குதுங்கிறதுதான் நம்முடைய கேள்வி. இப்ப அதுக்கு வந்து அவர்களுடைய சித்தாந்தம் அதற்கு இடம் கொடுக்கவில்லைங்கிற விளக்கத்தை தான் நான் முதல்ல சொல்ல விரும்புறேன். இது ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து இந்த ஹிந்துத்வா ராஷ்டிரம் அப்படிங்கிற பேர்ல அவங்க கட்டமைக்க தீர்மானித்திருக்கக்கூடிய அந்த புதிய இந்தியா இந்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. அதில் சாதியாக பிரிந்து இருக்கிறார்கள், அதுக்குள்ள பாகுபாடு இருக்கு. அவர்கள் மத்தியில் வந்து சமூக ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் வந்து மறைச்சிட்டு வெறும் இந்துக்கள் அப்படிங்கிற முறையில் அவங்க ஒன்று சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவர்களுடைய அந்த பிராமணிய உயர் சாதிய சித்தாந்தம் அல்லது மனுவினுடைய கோட்பாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த சாதிய கட்டமைப்பை அப்படியே நிலைநிறுத்தணும் தான் நினைக்கிறாங்க. அது எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ மனுவின் நீதியில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக சமூக நீதிக்கு குரல் கொடுக்க முடியாது. சமூக நீதி முன்னுக்கு வந்தால்தான் சாதிய நீதிங்கிறது பின்னுக்கு போகும். அதுக்கு அவங்க ரெடியா இல்லைங்கிறதுனால தான் இந்த சீரழிந்த புழுத்து போன இந்த சாதிய கட்டமைப்பை அப்படியே வைத்து கொண்டு அதை மூடி மறைத்து இந்துக்கள் ஒன்றாக சேர வேண்டும்ங்கிறத அவங்க முன்வைக்கிறாங்க. அது அவங்களுடைய சித்தாந்தத்தினுடைய ஒரு பகுதிங்கிறதுனால தான் இதை கணக்கெடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா இந்த கணக்கெடுப்பு வந்துவிட்டால் அதில் நிறைய கோரிக்கைகள் வரும். அப்ப நீங்க இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்றீங்க, இந்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட சாதியினுடைய பொருளாதார நிலைமை ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு, கல்வி நிலைமை ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரத்தான் வரும். அப்ப ஏன் வந்து நீங்க ஒரு உயர் சாதியை மட்டும் நீங்க ஆதரிக்கிறீங்கிற அந்த கேள்வி அவர்களுடைய மனுவாத கோட்பாட்டுக்கு வருணாசிரமத்திற்கு எதிரான கருத்துங்கிறது பெரிய அளவுல முன்னுக்கு வரும். அப்ப இந்த சண்டைகள் வந்தது என்று சொன்னால் அவர்களுடைய பேன் இந்தியா அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து அடிபட்டு போகும். அதனால சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் அதனுடைய வழிகாட்டுதல்ல பாரதிய ஜனதா கட்சிங்கிறதுனாலதான் அவங்க இந்த கணக்கெடுப்புக்கு ஒத்துக்க மறுக்கிறாங்க. அதனால எடுத்தா வந்து சித்தாந்த ரீதியாவே பிஜேபி பின்னுக்கு போகுமா? இந்த கணக்கெடுப்பு இப்ப பீகார்ல வெளியில வந்திருக்கு,
அது என்ன காட்டுது பீகார்ல வரக்கூடிய விவரங்கள்? பீகார்ல வந்து அந்த பழைய கணக்கெடுப்பு அடிப்படையில தான் ஓபிசி கணக்கு இருந்தது. இப்ப அவங்க வந்து ரெண்டு விதமா வச்சிருக்காங்க, ஓபிசின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் இபிசின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது ரெண்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட 63%. அப்படின்னா மொத்த மக்கள் தொகையில மூன்றில் இரண்டு பங்கை விட அதிகமாக ஓபிசியும் இபிசியும் இருக்காங்க. அப்ப அதுக்கு தகுந்த முறையில இடஒதுக்கீடு அல்லது அவர்களுக்கான தேவைகள், வசதிகள், வாய்ப்புகள் அதையெல்லாம் செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தம்ங்கிறது வரும். அப்ப வந்து ஓபிசி மேல அதிகமா கவனம் செலுத்தினா உயர் சாதிகளுக்கு பிஜேபி மேல அதிருப்தி வரும், தங்களுடைய செல்வாக்கு அவர்கள் மத்தியில குறையும் அப்படியெல்லாம் கூட அவங்க யோசிக்கலாம். அதனால அவர்களுடைய சித்தாந்தம் இதற்கு எதிராக இருப்பதால், சித்தாந்தம்னா ஏதோ பழைய காலத்துல இருக்கிறது இல்ல, அதனாலதான் வந்து ஹிந்துத்துவ ராஷ்டிராங்கிற விஷயங்கள்லாம் சொன்னேன். அவர்கள் இந்த நீங்க ஹிந்துத்துவ ராஷ்டிரா அல்லது பேன் ஹிந்துன்னு சொல்லும் போது அவரும் முன்வைக்கிறார் என்னன்னா, ஜாதியை தூண்டி விட்டு மோதல்கள் வந்துற அதுக்காக முயற்சி பண்றாங்க. இந்த கணக்கெடுப்பு நடந்தா ஒரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து இப்ப 1941 பிறகு கணக்கெடுப்பே நடக்கல, சாதிய உணர்வுகள் மேலோங்கவே இல்லையா, சாதிய ரீதியான தாக்குதல்களே நடக்கலையா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? குறைஞ்சபட்சம் இது வந்ததுன்னு சொன்னா, நீ பல இடங்கள்ல என்ன ஆகுது, இடஒதுக்கீட்டுக்காக சில கோரிக்கைகள் வரும்போது அல்லது சில சமயம் அரசாங்கமே நாங்க கொடுக்குறோம் எல்லாம் சொல்லிடுது, அடுத்தது வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட்ல என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சர்வே பண்ணீங்க, உங்க கையில என்ன விவரம் இருக்கு, நீங்க ஏன் வந்து இவங்களுக்கு இவ்வளவு சதவீதம் கொடுக்குறீங்க, அவங்க மக்கள் தொகை என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குது. அதனால எது உண்மை அப்படிங்கறத வந்து பழிச்சென்று யதார்த்தம் என்னங்கிறது முன்னுக்கு வரட்டும். அதுல ஒண்ணு ரெண்டு தேவையற்ற விஷயங்கள் வரலாம், சர்ச்சைகள் வரலாம், அதை வந்து அட்ரஸ் பண்ணணுமே ஒழிய இதெல்லாம் வந்துவிடும் என்பதற்காக யதார்த்தம் என்னங்கிறத பார்க்க மறுப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயம் இல்லை. அதனால பீகார்ல ஒரு மாநிலம் செய்ய முடியும்னா இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக பண்ண முடியாது. இப்ப 2011 கூட மக்கள் தொகை கணக்கெடுப்போட நடக்கல, தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது. ஆனா காங்கிரஸ் அரசாங்கமும் சரி, அதுக்கு பிறகு பிஜேபி அரசாங்கமும் அதை வந்து வெளியிடல. அதனால இது வந்து பழைய கதை தான், புதுசா எதுவும் கிடையாது. இவங்களுடைய அந்த சித்தாந்தத்திற்கு எதிராக இருப்பதால தேவையற்ற பிரச்சனைகள் வருங்கிற காரணத்துக்காக அவங்க அதை வந்து அட்ரஸ் பண்ண மறுக்கிறாங்க. அதனால அது கண்டிப்பாக வந்தாதான் இவங்க சொல்லக்கூடிய இந்துக்கள் அப்படிங்கிற கட்டமைப்புல இவ்வளவு சாதிகள் இவ்வளவு மோசமான வாழ்நிலையில கல்வி நிலையில இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் பழிச்சுன்னு வரும். அதுக்காகவாவது இது வந்து எடுக்கப்படும். அது குறிப்பான ஓபிசியோட பிரச்சனை தான். ஏன்னா ஏற்கனவே எஸ்சி எஸ்டி எடுத்துடுறாங்க. இப்போ ஓபிசி சமுதாயங்கிறது எவ்வளவு பேக்வர்டா இருக்குங்கிறத தெரியும். அதுல பல பிரிவுகள் இருக்கு. அதுல வந்து சில குறிப்பிட்ட பிரிவுகள் வந்து நிலத்தை கையில வச்சிருந்தாங்க, சொத்துக்களை கையில வச்சிருந்தாங்க, நவீன தாராளமய கொள்கைகள் மூலமா அவங்களும் வந்து அபிவிருத்தி அடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் வந்து கிரீமி லேயர்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துற அளவுக்கு விஷயங்கள் வந்தது. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், ஓபிசிங்கிறது வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரியான நிலைமை இல்லை. பொருளாதாரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து ஓபிசி பிரிவினர் மத்தியிலையும் வந்து மேல கீழே அப்படிங்கிற மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. அதனால வந்து ஒரு பகுதி நல்ல உயர்ந்து இருக்கு, ஆனா பெரும்பகுதி சாதாரண உழைப்பாளி மக்களா இருக்காங்க. அப்ப இடஒதுக்கீடு மாதிரியான அரசாங்க திட்டங்களுடைய பலன் கூடுதலாக ஓபிசி பிரிவுல கீழ்மட்டத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு போகணும்னு சொல்றோம். இப்ப அது உள்பட சில விவரங்கள் நமக்கு இதுல இருந்து கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போராடிக்கிட்டே இருக்கோம். இப்ப களத்துல சிபிஎம் மட்டும் போராடி நிலைநாட்டிய ஒரு வெற்றி வாச்சாத்தி 30 வருடங்களுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் அந்த வெற்றியை வந்து உறுதி செஞ்சிருக்கு. அந்த போராட்டத்தை இன்றைய தலைமுறைக்கு எப்படி நினைவூட்டுறது? ஏன்னா பல செய்திகள்ல சிபிஎம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுங்கிறது வரல, எப்படி அதை பார்க்கணும்? இந்த 30 ஆண்டுகள் போராட்டம்ங்கிறது எப்படி இன்றைய தலைமுறை பார்க்கணும்? இந்த 30 ஆண்டுகள் போராட்டம் வந்து பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுடைய அந்த பிடிவாதமான துணிச்சல், அவர்களுக்கு துணை செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல வெகுஜன அமைப்புகள்ல குறிப்பாக மலைவாழ் மக்கள் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கூட நின்னது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அப்ப பாதிக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டி நீதிக்காக போராடினால் நிச்சயமாக ஒரு கட்டத்துல வெற்றி கிடைக்கும். ஆனா சில ஆண்டுகள் ஆகலாம், அது வரைக்கும் பொறுமையாக நாம இந்த போராட்டத்தை கைவிடாம நடத்தணும் அப்படிங்கிற அந்த படிப்பினை தான் இந்த 30 ஆண்டுகால போராட்டத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாமே வந்து வேகமா ரிசல்ட் வேணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமூகமா இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல்ல தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய தவிர்க்க முடியாத விஷயமா மாறி போயிடுச்சு. இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத
ஒரு ஓரத்துல இருக்கிற ஒரு சித்தேரி மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொன்னாக்க சாதிய ஏணிப்படியில ரொம்ப கீழே இருக்கிறவங்க, வெளியில வைக்கப்பட்டிருப்பவர்கள், அரசு அதிகாரிகள் நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஆணவம், அதிகார வர்க்க போக்கு, அதுக்கெல்லாம் ஒரு செமையா ஒரு அடி விழுந்திருக்கு. ஆகவே அந்த படிப்பினை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு கிடைச்சாதான், குறிப்பா இளைஞர்களுக்கு கிடைச்சாதான், இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அப்படி ஒரு இடைவிடாத பொறுமையான நீடித்த போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வே அவங்களுக்கு வரும். பொதுவா கடந்த கால வரலாற தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் இது தெரியணும். இன்னொன்னு, இன்னைக்கு நமக்கு முன்னால வரக்கூடிய சவாலை சந்திப்பதற்கு இப்படிப்பட்ட வரலாறு உதவும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 269 பேர் வந்து குற்றவாளிகள், 54 பேர் இடைப்பட்ட காலத்துல இறந்து போயிட்டாங்க, மீதி 215 பேருக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த வழக்குலையும் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை இந்த மூன்று துறைகளை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்த பேரும் தண்டனை பெற்றவர்களாக மாறியது அப்படிங்கிறது இந்த வழக்கு தான். அதனால உண்மையிலேயே வந்து செஷன்ஸ் கொடுத்த தீர்ப்பும் ஒரு 11 வருஷம் கழிச்சு, இல்லை 18 வருஷம் கழிச்சு செஷன்ஸ் தீர்ப்பு வந்தது. அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் வந்து அதை அப்ஹெல்ட் பண்ணியிருக்கு. அந்த காலகட்டத்தில் அதிமுக அரசு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அப்போ சென்னையில் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய முன்னணி ஊழியராக நான் இருந்தேன். எப்போவுமே அந்த காலகட்டத்தில் குறளகம் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி உண்டு, இப்போல்லாம் அனுமதி இல்லை, எல்லாத்துக்கும் அங்கே தான் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்போம். அப்போ செங்கோட்டையன் வந்து வனத்துறை அமைச்சர், அவர் வந்து இவங்க பூரா சந்தன மரம் கடத்தினவங்க, இவங்கெல்லாம் வந்து சமூக விரோதிகள், பாச்சாத்தி மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பேசினாரு, வெளியில ஊடகங்கள் மத்தியிலையும் பேசினாரு. அப்ப அந்த சமயத்துல தான் வந்து மாதர் சங்கத்துல இருந்து பாப்பா உமாநாத், மைத்திலி சிவராமன், அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியில இருந்து ஏ நல்ல சிவன் அன்னைக்கு மாநில செயலாளர், எல்லாருமே அந்த இதுக்கு போனாங்க. அங்க தர்மபுரியில தோழர் டில்லி பாபு, அதே போல தோழர் சண்முகம், தர்மபுரியில இருக்கக்கூடிய பல தோழர்கள் எல்லாருமே அங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சாங்க. நீங்க அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்பவும் இந்த சித்திரவதைக்கு பயந்து பல ஆண்கள் வந்து ஓடி போய் மலைகளில் புதர்களில் ஒளிஞ்சு கொண்டிருந்த நேரம். அப்போ இவங்க ஒவ்வொரு புதராக போய், நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம், நீங்கள் வந்து தைரியமாக வாங்க, நீங்கள் வெளியில் வாங்கன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரையாக கேதர் பண்ணி தான் அவங்க வந்து விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. 18 இளம் பெண்கள், மைனர் பெண்கள் உட்பட மிக மோசமாக கும்பல் பாலியல் வல்லுறவு, தனிப்பட்ட முறையில் பாலியல் வல்லுறவு எல்லாமே நடந்தது. இப்போ போயிட்டு வந்து இந்த விஷயத்த நம்ம வந்து ஊடகங்கள் மூலமாக வெளியிட்ட உடனே செங்கோட்டையன் வந்து என்ன சொன்னார்னா, நல்ல சிவனால மலை உச்சிக்கு எப்படி போயிருக்க முடியும், அவர் பொய் சொல்றாருன்னு. பிரச்சனை என்னன்னா, ஒரு அமைச்சர் சித்தேரி மலையினுடைய அடிவாரத்துலதான் இந்த கிராமம் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம அது மலை உச்சியில இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நல்ல சிவன் அவர்களை கேவலமாக அவரு பேசினார். அதே மாதிரி வந்து ஜனநாயக மாதர் சங்கம் சொல்றது உண்மை இல்லை, அங்க வந்து பெண்கள் பாதிக்கப்படல, அவங்களுடைய சமூக விரோத செயலை வந்து மூடி மறைப்பதற்காகத்தான் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அப்ப நாங்க யோசிச்சோம், பதிலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதை விட பாதிக்கப்பட்ட பெண்கள், அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள், அவங்களையெல்லாம் இங்க கொண்டு வந்து சென்னையில நம்ம ஒரு போராட்டம் நடத்தலாம்னு முடிவு பண்ணி ஒரு 50-60 பாச்சாத்தியினுடைய பெண்கள், பாதிப்புக்கு உள்ளானவங்களும் இருந்தாங்க, அவங்கள ஆதரிக்கிறவங்களும் இருந்தாங்க, எல்லாரையும் கூட்டு வந்து குறளகம் முன்னால ஒரு வலுவான போராட்டம் நடத்தி அது வந்து பத்திரிகைகள்ல வந்தது. அதுதான் வந்து செங்கோட்டையனுக்கு பதிலாக அமைந்தது. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து SC ST கமிஷன்லாம் இருக்குன்னு கூட தெரியாது. அப்போ மைத்திலி அவர்கள் தான் வந்து இப்படி ஒரு கமிஷன் இருக்கு, இதனுடைய தலைவரை சந்திக்கலாம் அப்படின்னு பாமதி IAS அவங்க கிட்ட போய் ஃபுல்லாக கலெக்ட் பண்ண விவரங்களை பூரா ரெப்ரசன்ட் பண்ணி, ஓர்லாவும் ரெப்ரசன்ட் பண்ணி, ரிட்டர்னாவும் கொடுத்து, பின்னால பாமதி வந்து கோர்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு அனுப்பிச்ச அவங்களுடைய டாக்குமெண்ட் தான் பின்னால CBI விசாரணை வருவதற்கும் உதவி செய்ததுன்னு அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷனை அக்னாலஜ் பண்ணலை, இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை அங்கே கொண்டு போய் கொடுத்தது ஜனநாயக மாதர் சங்கம் தான். அதுக்கு பிறகு மலைவாழ் மக்கள் சங்கம் வந்து கூடவே இருந்து, அதில் என்னன்னா பெண்களுடைய பாலியல் வல்லுறவு மட்டும்தான் கூடுதலாக முன்னுக்கு வருது, ஆனால் கிராமத்தில் எல்லா மக்களும் தாக்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள், அவங்க வச்சிருந்த அந்த தானியங்கள் பூரா வந்து சிதறடிக்கப்பட்டது, அவங்க வச்சிருந்த ஆடு மாடு கோழி எல்லாம் இவங்க போய் அங்கே டேரா போட்டு எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டு எலும்பை பூரா வந்து இவங்க குடிநீர் கிணத்துக்குள்ளே போட்டு
ஒரு பம்ப் செட்டை உடைச்சு அதை வந்து கிணத்துக்குள்ள போட்டு எண்ணெயோட இருக்கிறத உள்ள போட்டு இந்த மாதிரி குடிநீர் கூட கிடைக்காமல் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட அந்த மக்கள் அல்லல் படுகிற ஒரு ஏற்பாட்டை அவங்க பண்ணாங்க. அப்போ மலைவாழ் மக்கள் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகள் உதவி செய்துதான் அவர்களுடைய வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை நம்ம வந்து கொடுத்தோம். அதனால ஒரு சமுதாய ஏணிப்படியில கடைகோடியில இருக்கிறவங்க இவங்க மேல கை வச்சா கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படிங்கிற அந்த ஆளும் வர்க்க அதிகார வர்க்க சிந்தனைக்கு கிடைத்த சம்மட்டி அழிதான் இந்த சட்ட ரீதியான வெற்றி. இந்த வாச்சாத்தி வெற்றி அப்படிங்கிறது வந்து உண்மையில அந்த மக்களுக்கு கிடைச்சதுதான் அப்படிங்கிறதா நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. இன்றைக்கு அந்த மக்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறார்களா? எப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு வாச்சாத்தி? இல்லை, வெளியில் மாற்றங்கள் நிறைய வருது. இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்கள்லாம் 30 வருஷம்னா அப்போ வந்து 17 வயசு, 18 வயசு, 20 வயசு அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு திருமணமாகி குழந்தை பெற்று வாழ்க்கையினுடைய ஒரு கணிசமான பொழுதை கழித்தவர்களாக இருப்பார்கள். அடுத்த தலைமுறை தான் வந்து இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கியிருக்கா, இதை வந்து அங்கீகரிக்குதா, இந்த இயக்கங்களுடைய துணை நமக்கு வேணும்னு நினைக்குதாங்கிறது தான் கேள்வி. அதனால் இன்றைய தலைமுறை வாச்சாத்திக்குள்ளே இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் இதை வந்து அங்கீகரிக்கணும். இதை அவங்க அங்கீகரிக்கணும்னா அவங்க மத்தியில் நாம் போவதுங்கிறத அதிகரிக்கணும். அதைத்தான் நமக்கான படிப்பினையாக நான் பார்க்குறேன். நன்றி தோழர், நிறைய செய்திகள் பேசணும். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.